அறிவில் அடக்குமுறை செய்கிறார்கள். அறிவே தேவையில்லை, சுட்டறிவு அடியோட தேவையில்லை. சுட்டு அறியும் அறிவும், சுட்டு அறிவு அறியாத அறியாமையும் அற்றது பேரறிவாமே. எங்க ஆழ்ந்த உறக்கம். புலியும் மானும் பார்வைக்கு உருவங்கள், உயிர்கள், உணர்வில் ஒன்றே. அதுதான் ஈஸ்வரனுடையது மாயாசக்தி. ஈஸ்வர சிருஷ்டியை மறைத்திருப்பது மாயாசக்தி. அதற்கு தான் இவங்க என்ன பண்ணாங்க, அதை வச்சா வந்து வியாபாரம் நடக்குது. ஈஸ்வரனை வந்து படைச்சு ஈஸ்வரன் மூலமா அங்க பரிகாரம் பண்ணு, இதை பண்ணிக்கோ, அதை பண்ணு, இதை பண்ணு. இவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியலேன்னால சும்மா இருக்க வேண்டாம், சும்மா இருக்க மாட்டான். ஏன்னா அதுதான் அகந்த வளர்ந்தது. ஸோ நம்மளும் அடிபடணும்னு இருக்கு, நம்மளும் செமுத்தியா வாங்கணும்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இது இன்றைக்கு வரைக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மாறாக நம்ம வந்து இங்கே வந்து வந்திருக்கும் அனைவரும் உங்கள் தெரிஞ்சது அறிஞ்சது புரிஞ்சதெல்லாம் நழுவி போகுது உங்களுக்கு. எப்படி மான் வந்து அதுக்கு வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லை, சைக்கலாஜிக்கல் மூமெண்ட் உள்ளே இருக்கவே இருக்காது. புலியின் வாயில் அகப்பட்ட பிறகு சைக்கலாஜிக்கல் மூமெண்ட்டே இருக்காது. நம்மளுடைய சத்சங்கங்களும் நேரடியான இருக்கும் அந்த ஒரே ஒரு பொருளுமான பரம்பொருள் சந்நிதியும் அது நீங்களே என்பது வேற. நீங்க மறுக்கலாம், டிஸ்பியூட் பண்ணலாம், அதெல்லாம் நான் இல்லைங்க. அதெல்லாம் நீ இல்லை, இருக்கு, புரியல, புரியல, இதெல்லாமுமே மேட்டரே கிடையாது. ஆல்ரெடி நீ அடையப்பட்ட முழுமையான பூரணமான கடவுள் தன்மையை கொண்ட பொருள். உனக்கு புரியலன்றது அது மேட்டர் கிடையாது. அதுக்கு நீ கதறத்துக்கு ஆரம்பிக்கல. உனக்கு இன்னும் வந்து ஹீட் வந்து தெரியல. நீ திங்கிங் எல்லாம் ஜாலியாக நினச்சிட்டு இருக்க, திங்கர் எல்லாம் சும்மா விட்டு 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 என்டர்டெயின்மெண்ட் விளையாட்டு என்னது மைனர் பையன் மாதிரி நீ சுற்றிக்கிட்டு இருக்க. இங்கே ஒவ்வொரு எண்ணமும் வந்து பச்சை போய் அது உணரப்படாத வரைக்கும் எண்ணம் வந்து எண்ணத்தால் அனுபவிக்கப்பட்டு எண்ணமே எண்ணத்தை பைசல் பண்ணி இப்படி தான் போகும். இது வந்து வழக்கமான ரூட்டு. ஆனால் ஒரு உணர்ந்தவர் வரும் பொழுது 14 பில்லியன் லைட் இயர்ஸாக இருக்கட்டும், 4 யோகங்கள் போனதாக இருக்கட்டும், எல்லாம் இங்கே பாரு இப்போ வர இப்போ முடி 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 புலி வாயில் ஆகப்பட்டு தானே ஃபியூ செகண்ட்ஸ் தான் முதல்ல தான் அந்த பின்னாடி சேஸ் எல்லாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிலீஃப் இல்லை. இங்கே என்ன, ஜீவத்தன்மையிலிருந்து கட்டை பிரித்து விடுறாரு. நீ ஏன் பாரு, அறிவு கண்ணை நல்லா தூண்டி விடுகிறார் பாரு. எல்லாத்தையும் எங்க ருசிக்கிற, எங்க பாக்குற, எங்க வாழற, நீன்றது வாழறது புத்தின்ற நாக்கு வழியா தானே நீ எல்லாத்தையும் அனுபவிச்சாகணும். கண்ணு கொண்டு கொடுக்குதுப்பா நனவ நிலையில, ஜாலியா இருக்கேன், இந்த காட்சி நல்லா இருக்கேன், செமையா ஆடுறாங்களே அப்படின்னு அது கண்ணு சொல்லிக்கு புத்திக்கு ஏத்தி விட்டாலும் அனுபவிப்பன் புத்தி தானே. அங்கதானே நண்பாவை மோட்டிவேட்டடா, நல்லா இருக்குப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தொடலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா, இப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி எல்லா விதங்கள்லையும் எல்லாம் அந்த மைய புள்ளியா இருக்கிற அந்த மோடி மத்தான் வித்த போல இங்க நடந்துகிட்டு இருக்கிற மாயாஜாலத்தை பிரபஞ்சத்தை ஊரிச்சு போட்டுடுறாரு. இப்போ உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு பிரபஞ்சமே இருக்காது, சதா உங்களுக்கு பின்னாடியே தான் நீங்க நின்றுட்டு இருப்பீங்க, அது எனக்கு தெரியும். அதுல நேரடியாக அந்த அகந்தை அந்த ரேஞ்சுக்கு வரணும், ஃபுல்லா வரணும், திமுறும், வித விதமா திமுறும். அகந்த இறையருளும் இருக்கணும், குருவர்களும் இருக்கணும். உங்களுடைய தவிப்பு தான் எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணுறாங்க பவர். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் ஒப்படைக்கணும், உங்களை மிச்சம் இல்லாமல் ஒப்படைத்தல். அதில் தான் அங்கே நேர்மை வந்து தெரிகின்றது. இப்போ இன்னைக்கு வந்து வரதராஜி அவர்கள் சில ஆடியோலாம் அனுப்பிச்சிருந்தார். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அவர் வந்து தான் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே வந்து கொட்டிடுவார். அதுதான் முதலில் நேர்மை. குருன்றவர் ஒரு டாக்டர் போல, இவருக்கு ரிப்போர்ட்டுக்கு போட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எதுவுமே வேணாம், நீ ஒன்றுமே சொல்லாமல் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவார், சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவார். எப்படி இருந்தாலும் அவர் பார்வை வந்து சர்வே பண்ணுறதுலேருந்து நிற்கவே நிற்காது. நீ ஒரு வார்த்தை அப்படி பேசினாலும் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு நீ வந்து பேசாமல் மௌனம் காமிக்கலாம்னாலும் நீ மௌனம் காமிச்சுட்டு இருக்கின்றதும் தெரிஞ்சிடும், உன்னையும் வெளில கொண்டு வந்துடுவார். அந்த மாதிரி இப்போ நீங்கள்லாம் வந்து நிறைய பேர்
பேசாமல் இருந்தாலும் அவர் நேர்மையாக அப்படியே போட்டுவார். இப்போ வந்து குறிப்பிட்ட நான் வரதராஜின்னு வந்து அவரை சொல்றது வந்து அந்த வரதராஜ் பெயருக்கு சம்பந்தப்பட்டதோ அந்த நபருக்கு சம்பந்தப்பட்டதோ அந்த மனிதருக்கோ இல்லை. மனித மனம் என்பது எப்படி இருக்கின்றது, அது நல்லதா, நான் வந்து அதுக்குள்ள போய் சரண்டர் ஆகணும், அது எனக்கு கிடைக்கணும், அந்த பொருளாக நான் மாறணும், ஆன்மஞானம் அடையணும் அப்படின்னா கூட எப்படி அந்த ஒரு மான் போல தப்பிக்கலாம் அது இதுன்னு அதில் ஓப்பனாக அவர் வந்து எதுவுமே இது கிடையாது. ஆனால் அப்படி தான் இருக்கணும், அவர் இருக்கிற பாங்கல் தான் இருக்கணும், வரதராஜ ஸ்ரீதரன் இருக்கிற பாங்கல் தான் இருக்கணும். இதை வந்து உங்களுக்கே அது தெள்ள தெளிவாக அவருடைய ஸ்பீச்சே வந்து உங்களுக்கு உணர்த்தும். அதில் வந்து எதையுமே வித்ட்ரா பண்ண மாட்டார், எல்லாம் தன்னை பற்றி அந்த சுய ஆராய்ச்சியும் நிற்கலை, அவர் மாவட்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கேளுங்க, இது வந்து ஒரு மனம், இது வரதராஜ ஸ்ரீதரன் மாத்திரம் இல்லை, உலகத்திலேயே எல்லார்கிட்டையும் இருக்குது. அவருக்கு அது அந்த அந்த ஒரு இது இருக்குது, கொடுக்கும் அந்த அது கேட்டே தீரணும், ஏன்னா அவரால் கண்டெயின் பண்ண முடியாது.